ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து மதிய சாப்பாடு வச்சுருக்குறோம். சாப்பாடு ரெண்டு டம்ளர் அரிசி வச்சுருக்குறோம். இதில் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வதங்கி வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வேல வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சாப்பாடு வந்து நம்ம இப்படி திறந்த மாதிரி வச்சு நல்லா கொதி வந்த கடைசியில் தான் நம்ம மூடி போட்டு மூடணும். அப்போ வந்து அந்த ஆவியெல்லாம் உள்ள கேஸெல்லாம் நிறையா இருக்கிறது நம்மளுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அந்த மாதிரி சாப்பாடு வச்சு பாருங்க. இப்போ ரெண்டு தக்காளி புதுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் மறுபடியும் உப்பு போட முடியும். உப்பு போட்டு நல்லா இது வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு, இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு டீஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். இது நல்லா சுருண்டு வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற டிஷ் பேர் என்னம்மா? இது பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு கிரேவி சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கலாம். இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஒரு கால் ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு, இது நல்லா அரைபடுறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு, ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அறுத்து வச்சுக்கிறேன், அதையும் போட்டு எல்லாமே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ரசத்துக்கு அரைச்சி விட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரக மிளகு தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம் அதே இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை வாசம் போக வரைக்கும் கொஞ்சம் இதை நல்லா வேக விட்டுக்கலாம். அப்புறமா புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசம் போகிற மாதிரி. இப்போ புளி ஊற வச்சுருக்குற அதையே கரைச்சி விட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க.
எனக்கு முதல் போட்ட உப்பே சரியாக்குது, அதனால் நான் மறுபடியும் உப்பு போடலை. கொஞ்சம் லைட்டாக கொதி வந்துருச்சு, கொஞ்சம் மல்லித்தலையாக போட்டு ரசத்தை இறக்கிடலாம். அவ்வளோதான் ரசம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் லன்ச் பண்ணி எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஜீவா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.